விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரியின் அன்பு வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிறதும் ஒரு வித்தியாசமான தாவரம் தாங்க இதெல்லாம் நம்ம ஊரில் சாதாரணமாக வளர்ந்துருக்க ஒரு தாவரம் தான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த சில தாவரங்களை வந்து ரெ ரெட் லிஸ்ட்டில் போடுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு அழுவின் விளிம்பில் இருக்கிற ஒரு தாவரம் கூட சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த தாவரம் இயற்கையாக நம்ம ஊரில் நிறையா இருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் வந்து பார்க்குறதே வந்து என்ன சொல்கிறது வீட்டில் வந்து அழகு தாவரமாக வந்து ஆகிப்போச்சு ஸோ அளவுக்கு என்னென்னா நிறையா தாவரங்கள் அழிஞ்சிக்கிட்டே வருது அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கல்யாணம் முருங்கை அப்படின்னு சொல்லி ஒரு முருங்கை இனத்தை சொல்லுவாங்க ஆக்சுவலாக முருங்கைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கல்யாணம் ப்ளஸ் முருங்கை ரெண்டுக்குமே வந்து கண்டிப்பாக அர்த்தம் இருக்குதுங்க முருங்கை அப்படின்றது காரணம் முருங்கை எப்படி நம்ம வந்து கட் பண்ணி வச்சாலே வந்துடும் அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் வந்து ஒரு தண்டை கட் பண்ணி பூமியில் வச்சிங்கனாலே அப்படியே தழுத்து வந்துடும் ஸோ அதுக்கு ஒன்று அந்த முருங்கையை மீன் பண்ணி சொல்கிறாங்க அடுத்து இந்த கல்யாண முருங்கை அப்படின்றது ஒரு முக்கியமான மெடிசன் ஸோ வந்து கல்யாணம் பண்ணுற கல்யாணம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா முக்கியமாக வந்து ஆண் பெண் ஸோ ரெண்டு பேர் ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம் இந்த குழந்தை பிறப்புக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு முக்கியமாக வந்து பழங்காலத்தில் வந்து ஒரு மருந்தாக பயன்படுத்துச்சு அப்படின்னா இந்த கல்யாண முருங்கை தான் ஸோ அதை மீன் பண்ணி தான் என்ன சொல்லியிருக்காங்க கல்யாண முருங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த காலகட்டங்களில் உணவே மருந்து மருந்தே உணவு ஸோ இப்போ தான் வந்து மெடிசன் ஆகி போச்சு இப்போ அதே மாதிரி வந்து இயற்கையான பொருட்களே இல்லாமல் போச்சு எல்லாம் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து நம்ம தெளிச்சு என்ன பண்ணுறோம் வளர்க்குறோம் இந்த கல்யாண முருங்கையை நம்ம பரவாயில்ல எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா இந்த கொடி விவசாயம் பண்ணுவாங்கள்ல அதாவது வெத்தலையாக இருக்கட்டும் மிளகா இருக்கட்டும் நீங்கள் கேரளாவில் போனீங்க அப்படின்னா மிளகு கொடி ஏறி இருக்குது அப்படின்னா அது கல் கல்யாண முருங்கையாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விவசாயம் பண்ணுற இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு பேர் என்னென்ன சொல்லுவாங்க தமிழில் வந்து கல்யாண முருங்கை அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது முள்முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா முருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது போக நிறையா பேர் இருக்குதுங்க என்ன சொல்லுவாங்கன்னா கிளிஞ்சுகம் கவிர் புலகு இப்படின்ற பேரில் வந்து பரவலாக சொல்லுவாங்க தாவரவியல் ரீதியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எரித்திரைனா வேரிக்கட்டா அப்படின்வாங்க இல்லை அப்படின்னா எரித்திரைனா இந்திகா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து ரெண்டுமே தாவரவியல் பேர் தான் இதுலேயும் ரெண்டு ரகம் இருக்குங்க ரெண்டு ரகம்னா வேற ஒன்றுமே இல்லை பார்க்கறதுக்குலாம் ஒரே மாதிரி தான் இதாக இருக்கும் பூக்கள் பூக்கிறதுல சிகப்பு பூ வெள்ளப்பூ ஸோ சிகப்பு பூ வந்து நம்ம நிறைய இடங்களில் பார்க்கலாம் ஆனால் வெள்ளப்பூ வந்து ரொம்ப அரிதாக தான் இருக்கும் இதோட பூ அமைப்பே வந்து வித்தியாசமாக இருக்கும் ஸோ அழகாக இருக்கும் அதனாலே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டில் வளர்ப்பாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட வந்து இந்த செடி வந்து ஒரு அட்ராக்டாக இருக்குது ஸோ முள்முருங்கை அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த தண்ணில் வந்து தெரியாத சின்ன முள் வந்து நிறையா இருக்கும் ஸோ அதனால் கேப் விட்டு அதாவது நெருக்கமாக இல்லாமல் கேப் விட்டு இருக்கும் அதனால தான் முள்முருங்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து இந்த பெப்பேசியே அப்படின்ற ஒரு தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்ததான் இந்த மரத்தை நம்ம நல்லா வளர விட்டோம்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மீட்ரு வந்து வளரும் ஸோ ஆனால் ஏன்னால் வருஷம் வருஷம் வந்து கேரளாவில் அவ்வளோலாம் பெரிய மரமாக நீங்கள் பார்க்கவே முடியாது இந்த கொடி பட படுற அளவுக்கு கவாத்து பண்ணிடுவாங்க அதாவது ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணிடுவாங்கன்னா கிளைகள்லாம் வெட்டி வெட்டி விட்ருவாங்க ரொம்ப எளிமையாக எல்லா இடத்துலையுமே வறட்சியை தாங்கி வளரக்கூடியது தான் மரம் ஃபுல்லாகவே மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க ஸோ நிறையா நோய்களுக்கு வந்து மருந்தாக பயன்படுத்துகிறாங்க நம்ம முன்னோர்கள் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இளம் இலைகளை இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து நார்மலாக சமைச்சே சாப்பிட்ருக்காங்க அது போக ஆடு மாடுகளுக்கெல்லாம் தீவனமாக கொடுப்பாங்க ஸோ முயலுக்கெல்லாம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க நல்லா இலையை சாப்பிடும் ஆடு மாடு எல்லாமே சாப்பிடும் அந்த முள் பகுதியை மட்டும் விட்டு தண்டெல்லாம் விட்டுட்டு அந்த இலையை பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அந்த இலையோட தண்டு இருக்குல்ல குச்சி அந்த காம்பு அது மட்டுமே கிட்டத்தட்ட இருபது சென்டிமீட்டர் நீளம் இருக்குன்னா பாருங்களேன் என்னென்ன மாதிரி நோய்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா முக்கியமாக வந்து உடல் வரும் அப்படின்ற பிரச்சனை ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தையின்மை தான் பெரிய பிரச்சனை அதுகளுக்கெல்லாம் அந்த இந்த இந்த மாதிரி நோய்களுக்கு அந்த காலத்துலேயே ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த முருங்கையை தான் சொல்லுவாங்க பட் இருந்தாலும் ஒரு நல்ல மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் நம்மளாம் எதுவும் என்ன பண்ணக்கூடாது எடுத்துக்கூடாது கிராமப்புறங்கள்லாம் நார்மலாக அதை வந்து சமைச்சும் சாப்பிடுவாங்க என்னென்னா இளம் இலைகளாக வந்து செலக்ட் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த முதிர்ந்த இலைகளில் வந்து ஒரு நிஞ்சு ஒரு சின்ன நஞ்சு இருக்குது நஞ்சுனால் விஷம் கிடையாது அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஆல்கிளாய்டு அதாவது ஒரு போதை தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது பட் நம்மலாம் சாப்பிட்டிங்கன்னா போதையெல்லாம் கிடையாதுங்க அந்த விஷயம்னால என்னென்னா நஞ்சு ஆயிரும் ஸோ அதுக்காக என்ன பண்ணக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்றதுனால இளம் இலைகளை தான் எடுத்து சாப்பிட சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா அதை நம்ம யாராவது பெரியவங்களுக்கு பெரியவங்களுக்கு தெரியும் ஸோ எப்படி சமைக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது அதையும் நான் என்னென்னு சொல்கிறேன் இதில் வந்து அழகாக அந்த பூ பூத்து காய் காய்கிறது பார்த்தீங்களா அந்த காய்க்குள்ளே ஒரு சின்ன கருப்பு கலராக கொட்டை இருக்கும் ஸோ எயிட்டி நைன்டி கிட்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்க என்ன பண்ணுவோம்னா சுடுகாய் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அப்படியே உரசி நம்ம சூடு வச்சு விளாடுவோம் சூடு வச்ச இடத்துல பொத்தெல்லாம் போயிடும் அந்த என்ன சொல்கிறது அந்த இடத்துல புண்ணியம் ஆயிரன்னா பாருங்களேன் ஸோ சுடுகாய் அப்படின்னு சொல்கிறது இந்த மரத்துலேருந்து கிடைக்கக்கூடியதான் வயிற்றில் வந்து புழு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் என்ன பண்ணலாம்னா இந்த குடல் சம்மந்த பிரச்சனை வயிற்றில் புழு சம்மந்த பிரச்சனை அந்த பிரச்சனைகளுக்கும் இதோட பட்டையாக இருக்கட்டும் இலையாக இருக்கட்டும் காய்களை வந்து மருந்தாக பயந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குதுங்க ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு நார்மலாக ஒரு களை ஒரு முள் செடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு செடிக்கும் ஒரு வித்தியாசமானது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லலாம் ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தாவரத்துக்குமே வந்து ஒரு ஒரு பலன் தர விஷயம் வந்து நம்ம ரெகுலராக இருக்கும் அதை நம்ம அறிஞ்சு கரெக்டாக புரிஞ்சு பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இயற்கையோடு ஒன்றி வாழலாம் ஸோ எந்த ஒரு பெரிய என்ன சொல்லலாம் மருத்துவ செலவு இல்லாமல் நம்ம நோய் வராமல் வந்து கட்டுப்பாட்டில் வந்து இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி கல்யாண முருங்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுருந்தோம் அப்படின்னா மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க இதை நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா எங்கேயாவது போகிற வரல குச்சியை ஓடிச்சிட்டு வந்து வைங்க ஈஸியாக வந்து வளர்க்கலாம் இதை நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு சின்ன மரமாக கூட உங்களுக்கு வளர்க்கலாம் ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து ஒரு நல்லா வந்து வளர்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம் நன்றி வணக்கம்